நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கம்மம் என்று இக்காலத்தில் அழைக்கப்படும் இந்த ஊரின் மையப்பகுதியில் சுமார் 100 அடி உயர்ந்த ஒரு சிறு குன்றம் அமைந்திருக்கிறது. இந்த குன்றத்தின் நடுவில் குகைக்குள்ளே சிம்மமாக ஸ்ரீ நரசிம்மன் ஸ்தம்பாத்ரீஷன் ஸ்தம்பாத்ரிநாதன் ஸ்தம்படிம்பன் ஆம் தூணை பிளந்து அவன் பிறந்ததினால் தூண் என்னும் தாய்க்கு தனையனாக பெருமாள் ஆவிர்பவித்திருக்கிறான். மௌத்கல்யர் என்னும் மகரிஷி தவம் செய்த தபோவனம் இந்த க்ஷேத்திரம். இன்றும் பெருமானுடைய சன்னிதானத்தில் பெருமாளுக்கு அருகிலேயே மௌத்கல்ய மகரிஷி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்க்கலாம். ஸ்ரீ நிருசிம்ம மகாமந்திரமான த்வாத்ரிம்ஷத் அக்ஷரங்கள் உடையதான 9 பதங்கள் 32 அக்ஷரங்கள் உடையதான மகாமந்திரத்தை மௌத்கல்ய மகர்ஷி பலமுறை ஆவர்த்தி செய்து உயர்ந்த தவத்தினால் ஸ்ரீ நிருசிம்மனை ஆராதித்து நிருசிம்மன் பிரத்யக்ஷமாக சேவை சாதிக்க என்ன வரம் வேண்டும் என்பதாக அந்த பெருமான் மௌத்கல்யரிடத்தில் கேட்டானாம். மகர்ஷிகள் தாங்கள் தவம் செய்தார்களேயானால் எனக்கு புத்திரபாக்கியம் வேணும், என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டும், அப்படியா கேட்பார்கள்? ஒரு பொழுதும் அப்படி கேட்கக்கூடியவர்கள் இல்லை. ஒருவேளை அப்படித்தான் அவர்கள் கேட்டிருந்தால் கூட அதனுடைய உள்ளர்த்தம் உலக நன்மையின் பொருட்டுத்தான் அமைந்திருக்கும். மௌத்கல்யர் செய்த தவத்தின் பயனாக தட்சிண திக்பாகத்தை நோக்கி கொண்டு ஆம் எல்லா க்ஷேத்திரங்களிலும் ஸ்ரீ நிருசிம்மன் பச்சிமம் மேற்கு நோக்கிய திருமகோண்டலத்தில் தான் சேவை சாரிப்பான். இது பொது நியதி. ஆனால் இங்கே மட்டும் ஸ்தம்பாத்திரியில் மட்டும்தான் நிருசிம்மன் தெற்கு நோக்கிய திருக்கோலத்தில் சேவை சாரிக்கிறான். கம்மம் என்னும் கிராமம் முழுவதும் அமைந்திருக்கிறது பெருமான் தெற்கு நோக்கிய திருக்கோலம். காரணம் என்ன? இந்த ஊர், இந்த க்ஷேத்திரம் இவை முழுவதும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். நிருசிம்ம கடாட்சம் பெற்றது என்றால், நிருசிம்ம கடாட்சம் விழுந்தது என்றால் அந்த க்ஷேத்திரத்தினுடைய வளத்திற்கு குறைவே வரக்கூடாது என்பதாகத்தான் பெருமான் தட்சிண திக்கை நோக்கி சேவை சாதிக்கின்றான். இந்த இடம் காகதீய மன்னர்களாலே நிர்மாணிக்கப்பட்டது. பிரதாபருத்ரன் முதலான ராஜர்கள், முதலாம் பிரதாபருத்ரன், இரண்டாவது பிரதாபருத்ரன் என்பதாக அந்த வாரங்கல் ஏகசிலா நகரம் அதை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னர்களினாலே பின்னாளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த திருக்கோவிலின் மண்டபங்கள், பிராகாரங்கள், கோபுரங்கள் இவை அனைத்தும் நிர்மாணிக்கப்பட்டன. தான் செய்த தவத்தின் பயன் மக்கள் எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்தினால் மௌத்கல்ய மகர்ஷி ஸ்ரீ நிருசிம்மனை பிரார்த்தித்தார். அது முதற்கொண்டு ஸ்தம்பாத்ரியில் ஸ்ரீ நிருசிம்மன் நித்திய சாநித்தியமாக எழுந்தளிருக்கின்றான். பெருமானுடைய கர்ப்ப கிரகத்தில் பெருமானுக்கு அருகிலேயே தவம் செய்த திருக்கோலத்தில் நாம் மௌத்கல்ய மகர்ஷியை சேவிக்கின்றோம். இப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக ஒரு அழகிய மண்டபம் அமைந்திருக்கிறது. இந்த மண்டபத்தில் 32 தூண்கள், 32 கம்பங்கள் அமைந்திருக்கின்றன. இதனுடைய பெருமை என்ன? வாருங்கள், அந்த மண்டபத்தில் இருந்து அதனுடைய பெருமைகளை நாம் விஸ்தாரமாக அனுபவிக்கலாம். ஸ்தம்பாத்ரி நரசிம்மசுவாமியினுடைய குகைக்கு முன் மண்டபத்தை நாம் இப்போ சேவிக்கிறோம். இந்த மண்டபத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதாவது சாதாரணமாக மண்டபங்கள் எல்லா கோவில்கள்லையும் உண்டு, ஆனால் இந்த ஸ்தம்பாத்ரியில் ஒரு ஸ்பெஷல். இந்த மண்டபத்தினுடைய தூண்களை நாம் எண்ணி பார்த்தோம்னா 1, 2, 3, 4ன்றதாக இதனுடைய கணக்கை நாம் எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம்னா மொத்தம் த்வாத்ரிம்ஷத்தில் கம்பங்கள். த்வாத்ரிம்ஷத்தில் 32, சம்ஸ்கிருதத்தில் த்வாத்ரிம்ஷத் 32, 32 அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, 32 கம்பங்கள் இருக்குது. கம்பத்தில் பிறந்த நரசிம்மமூர்த்தியினுடைய முன்மண்டபத்தில் 32 கம்பங்கள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? பர்டிகுலராக இதுக்கு 32 கம்பங்கள் இங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நரசிம்ம வித்யை, நரசிம்மனுடைய மகாமந்திரம், அதாவது 9 பதங்கள் கொண்டு த்வாத்ரிம்ஷத் அக்ஷரங்களுடன், 32 அக்ஷரங்களுடன் கூடியதாக நரசிம்மனுடைய அந்த மகாமந்திரம் விளங்குறது.
ஆகையால ஊ என்பதிலிருந்து ஆரம்பித்து மிருத்யு மிருத்யு என்பதாக கடைசியில அந்த உகாரத்துல முடிகிற பரியந்தம் இங்கே 32 அக்ஷரங்களை விளக்கக்கூடிய 32 கம்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு கம்பமுமே மந்திரஸ்வரூபம், சாட்சாத் நரசிம்மஸ்வரூபம். ஏன்னா இது ஸ்தம்பாத்ரியோலியோ, எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு இரண்யகசிபு கேட்டதற்கு இந்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு பிரகலாதன் பதில் சொன்னான். ஆகையால எல்லாமே நரசிம்மஸ்வரூபமா இருக்கு. கட்டாயம் இந்த கம்பங்களை நாம சேவிக்கிறதுனாலேயே கம்பத்திலிருந்து பிறந்த நரசிம்மஸ்வாமியுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அது தவிர ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது பொதுவாக அடியன் எந்த கோவில்லையும் பார்க்காமல் இந்த ஒரு திருக்கோவிலில் மட்டும் அனுபவித்த ஒரு விசேஷம் என்னென்னா, துவஜஸ்தம்பம், பெருமானுடைய துவஜஸ்தம்பம் ஏகசிலாவாக ஒரே கல்லிலேயே அமைந்திருக்கிறது. இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தா கவனிக்கலாம், துவஜஸ்தம்பம் முழுக்க ஆதார பத்மத்திலேருந்து ஆரம்பித்து ஆதார பீடத்திலேருந்து ஆரம்பித்து இந்த துவஜஸ்தம்பம் மேலே பரியந்தம், மேலே வந்து பார்க்கலாம், அது பரியந்தம் ஒரே கல்லிலேயே கம்பத்தில் பிறந்த ஸ்ரீ நரசிம்மனுக்கு அனுகுணமாக இதுவும் கம்பத்திலே இருக்கு. பொதுவாக கொடிமரங்கள்னாலேயே என்ன பார்ப்போம், நம்ம மரத்தில் தான் அமைஞ்சிருக்கும், ஆனால் இங்கே மலையே பகவத் ஸ்வரூபமாக இருக்கு. அந்த மலையில் அந்த மலையிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு கல் தூண் அப்படியே துவஜஸ்தம்பமாக அமைஞ்சிருக்கு. வேற எந்த கோவில்கள்லையும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு. இப்படி எல்லாமே கம்பத்தில் பிறந்த ஸ்ரீ நரசிம்மனை நமக்கு நினைவுறுத்தமையாய் அமைந்திருக்கின்றன. இதையெல்லாம் நமக்கு அளித்த தபஸில் சிறந்தவரான மௌத்கல்ய மகர்ஷிக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அப்படி அந்த மௌத்கல்ய மகர்ஷி செய்த தவத்தின் பயன் இன்றைய தினத்தில் ஸ்தம்பாத்ரி க்ஷேத்திரத்தில் நாம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை தரிசிக்கிறோம். சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் என்று இரண்டு உண்டு. பொதுப்படையான தர்மம் என்பது ஒன்று, அடுத்தது விசேஷமாக எல்லாருக்கும் பிரத்யேகமாக தனித்தனியாக அவரவர்கள் தன் வர்ணாசிரம தர்மத்திற்கு ஏற்றார் போலே சொல்ல வேண்டிய ஒரு தர்மம் உண்டு. வேதம் முதலில் பொதுப்படியான தர்மத்தை சொல்லியது, சத்தியம் வத, நீங்கள் சத்தியம் பேசுங்கள், சத்தியம் பேசுங்கள். ஏனென்றால் சத்தியத்தினுடையதான மகிமை அலாதியானது. ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தினுடைய பிரயோஜனமே சத்தியம். குழந்தை, ஒரு குழந்தை உண்மையே பேசக்கூடிய குழந்தை, தனக்கு எத்தகையதொரு ஆபத்துக்கள் நேரிட்டால் கூட தன்னுடைய வார்த்தையில் பொய் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அந்த குழந்தை பேசியது. அது பேசின பேச்சு உண்மையான வார்த்தை, அந்த உண்மையை உலகம் அனைத்தும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நரசிம்மாவதாரம். ராதீத மகரிஷி பேசின பேச்சு சத்தியம்தான் தவத்தில் சிறந்தது என்றால் கூட அதை வேதம் சொல்லியது உண்மைதான், ஆனால் எல்லோராலேயும் அதை கடைபிடிக்க முடியுமா என்பது தெரியவில்லை. சற்று ஆகட்டும், அடுத்த பட்சத்தை கேட்போம், மற்றொருத்தருடைய கருத்தையும் கேட்கலாம் என்று நியாயாதிபதியான வேதம் பௌரிஷிஷ்டி என்னும் மகரிஷியினுடைய கருத்தை கேட்டது. அந்த மகரிஷி சொன்னார், சுவாமி, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்பதாக நாம் அஷ்டாங்க யோகத்தை செய்வதுதான் தவம். வால்மீகி செய்த தவத்தினால் அவருடைய திருமேனியில் ஒரு புற்று மூடியது, செவனர் செய்த தவத்தினால் அவருடைய உடம்பில் ஒரு புற்று மூடியது. அரை மணி காலம் தொடர்ந்து இந்த பாறையின் மீது அமர்ந்து கொண்டு ஆடாமல் அசையாமல் அமர்ந்து கொண்டு அடியேனால் உபன்யாசம் செய்யவில்லையே, எப்படி தவம் சித்திக்கும்? ஆகையால் தவம் தவம் என்றால் தவம் சிறந்ததுதான். தவத்தை செய்வதற்கு யாருக்கு முடியும்? கை கால்களை அசைக்கக்கூடாது, ஆகாரத்தை உட்கொள்ளக்கூடாது, அன்ன பானங்களை புஜிக்கக்கூடாது, ஆகார தீர்த்தபானம் பண்ணக்கூடாது, அரை கண்ணை மூடி இந்த மூக்குநுடியை பார்த்து கொண்டு நாத்தியுச்சிருத்தம் நாத்தினீச்சம் ரொம்ப உயர்ந்த ஆசனமும் கூடாது, கீழான ஆசனமும் கூடாது, அமர்ந்திருக்க வேண்டும், சுகாசனத்தில் தர்ப்பத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். எந்த காலத்தில் சித்தி உண்டாகும் யாருக்கு தெரியும்? நாம் என்ன மௌத்கல்ய மகர்ஷியா? நாம் என்ன அகஸ்திய மகர்ஷியா? நாம் என்ன சவண மகர்ஷியா? நமக்கு உடனே பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டு விடுமா? எம்பெருமான் எதிரே சேவை சாதிக்கக்கூடிய காலத்தில் கூட கண்ணை மூடிக்கொள்ளுகிறோமே நாம். திவ்யமான அவருடைய வடிவழகை அர்ச்சகர் சுவாமிகள் நமக்கு சேவை சாதித்து வைக்கக்கூடிய கால விசேஷத்தில் கூட கண்களை மூடிக்கொள்ளக்கூடியதான மனோபாவம் படைத்தவர்கள் உடனே கண்ணை மூடிக்கொண்டால் உள்ளுக்குள்ளே பரமாத்மா சேவை சாதித்து விடுவான. துருவன் முதலான பாகவதத்தவர்களை எல்லாம் பரீட்சை செய்தவனாயிற்றே, அவன் நம்மை பரீட்சிக்காமல் பலனளித்தானேயானால் அவனுடையதான அவதாரத்திற்கு பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும். வேல்யூ என்கிறோமே ஆங்கிலத்தில், அதுபோன்று அதை நாம் லட்சியமே செய்ய மாட்டோம். அதற்காகத்தான் பரமாத்மா பரிசோதனை செய்கின்றான்.
எனவே வேதம் அந்த பட்சத்தையும் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு நம்முடைய மகாத்மா ஸ்தம்பாத்ரி க்ஷேத்திர விசேஷத்தில் பகவானை தவத்தினால் ஆராதித்த அந்த பரமாத்மா அந்த சுவாமி யார்? அவர் மௌத்கல்ய மகர்ஷி. அவர் சொன்னார், ஸ்வாத்யாய பிரவச்சனையே வேதினா கோ மௌத்கல்யா. சுவாமி, தவத்தில் மேலான தவம் எது தெரியுமா? தவத்தில் சிறந்த தவம் எது தெரியுமா? ஸ்வாத்யாய பிரவச்சன ஏவேதினா கோ மௌத்கல்யா. அவரவர்கள் எந்த மகர்ஷிகளுடைய பரம்பரை தாங்கள் என்பதை உணர்ந்து நாம் எல்லோருமே ஒவ்வொரு மகர்ஷியினுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். அடியேன் பாரத்வாஜ மகர்ஷியினுடைய பரம்பரையைச் சேர்ந்தவன். அடியனுடன் இருக்கக்கூடிய சுவாமி அவர் ஸ்ரீவத்ச மகர்ஷியினுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர், வத்சகோத்திரத்தில் பிறந்தவர். மற்றொருத்தர் விஸ்வாமித்திரருடைய வம்சத்தில் பிறந்தவர். சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தன்னுடைய பெருமையை அருளி செய்யக்கூடிய காலத்தில் சாதிப்பார். விஸ்வாதிஷாயினா விஸ்வாமித்ர கோத்ரோத்பவசிய விஷுத்த வித்யா விஹார புண்டரீகசிய புண்டரீகாட்ச சோமசுத்சம்பவசிய அனந்தகுண சேவதேகே அனந்தசூரேகே ஆத்மசம்பவா வெங்கடநாதா என்று தன்னுடைய மார்பீடு கை வைத்து சாத்வீகமான ஒரு அகங்கார விசேஷத்தாலே சொல்லுவார், உலகத்தில் பிரசித்தி வாய்ந்த விஸ்வாமித்ர கோத்திரத்தில் பிறந்தவன் நான் என்று. இந்த தற்பெருமை ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் ஏற்பட வேண்டும். தாங்கள் எந்த மகர்ஷியின் வம்சத்தில் பிறந்தவர்கள், எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அதன் பெருமை என்ன, அதன் பெருமிதம் என்ன, இதை அறிய வேண்டும் அல்லவா? அப்படி அறியும் பொழுது நாம் எந்த வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு புரியும். வேதத்தை அத்தியனம் செய்யும் குலத்தில் ஒருவன் பிறந்து தனக்கு உரிய வேதத்தை அறியாமல் தன் முன்னோர்களுடைய பரம்பரையை அறியாமல் இருந்தானேயானால் அவனுக்கு பெரும் கேடு உண்டாகும். மௌத்கல்யர் தான் தபோதனராக இருந்து ரிசும்ம சாட்சா்காரம் பெற்றவராக இருந்தால் கூட உலகத்தில் மக்கள் எல்லோருக்கும் சுலபமாக செய்யக்கூடிய தவமாக ஸ்வாத்யாய பிரவச்சனம், அவரவர்கள் தங்கள் தங்கள் வேதபாகத்தை அத்தியனம் செய்ய வேண்டியது, அவரவர்கள் தங்களுக்குரிய வேதபாகத்தை அத்தியனம் செய்வதுதான் தவத்திலேயே மிக மிக பெரிய மேலானதொரு தவம் என்று அந்த ஸ்வாத்யாய பிரவச்சனத்தை சொல்லுகிறார். இதை கொண்டுத்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகியனுடைய ஆசிரமத்திற்கு நாரத மகரிஷி வரும்பொழுது தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச என்று ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் ஆரம்பமாகின்றது. தபஸ்வாத்யாய நிரதம், தவத்தில் சிறந்தவர், அதே சமயம் ஸ்வாத்யாய பிரவச்சனத்தையும் விடாமல் செய்து கொண்டிருப்பவர். பிரம்மாவுடைய குமாரர் பிரம்மா நான்கு முகங்களினாலேயும் வேதாத்தியனத்தை வேதபாராயணத்தை செய்கிறார் என்றால் அத்தகைய பிரம்மதேவருடைய திருக்குமாரர் அவர் வெறுமை இருப்பாரா? அவரும் எப்பொழுதும் வேதத்தையே அத்தியனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அங்கே காண்பிக்கப்படுகிறது. மௌத்கல்யர் அவரவர்கள் தங்களுக்கு உரிய வேதபாகத்தை அத்தியனம் செய்வதுதான் தவத்தில் மேலான தவம், தவத்தில் சிறந்த தவம் என்றவுடன் வேதபுருஷனுக்கு சந்தோஷம். சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம். ஆம், வேதபுருஷன் வேறு யார்? வேதபுருஷன் வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று நம் நிருசிம்மந்தானே வேதபுருஷன். இரண்டகசிபு அப்படி கை தூக்கி அடித்த மாத்திரத்தில் கம்பத்தை பிளந்து கொண்டு வெளில வந்தவன். தற்பொழுது மௌத்கல்ய மகர்ஷி சுவாத்தியாய பிரவச்சனையே வேதி, இந்த சுவாத்தியாய பிரவச்சனம்தான் முக்கியம் என்றவுடன் தத்தி தபா தத்தி தபா, ஆம் அதுதான் தவத்தில் சிறந்த தவம், அதுதான் தவத்தில் சிறந்த தவம் என்று உற்சாக மேலிட்டால் இவருடையதான வார்த்தையை மெச்சு கொண்டாடினான் பெருமான் வேத புருஷன். அத்தகையதொரு தபஸ்வி, அத்தகையதொரு மகாத்மா இங்கே தவம் செய்து பெருமானை சாட்சாத்கரித்திருக்கிறார். இங்கே பெருமானுடைய சன்னிதானத்திற்கு பின்புறத்தில் அழகியதொரு புஷ்கரணி அமைந்திருக்கிறது. அந்த புஷ்கரணியின் விசேஷத்தையும் நாம் சேவிக்கலாம். அங்கே ஸ்ரீ நிசும்மனுடைய பாதத்தையும் சேவிக்கலாம். வாருங்கள், குகைக்குள்ளே சிம்மத்தை சேவித்த நாம் பின்புறத்தில் இருக்கும் புஷ்கரணி விசேஷத்தையும் சேவிக்கலாம். மௌத்கல்ய மகர்ஷி செய்த தவத்தின் சித்தியை நாம் அனுபவிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமானுடைய திவ்யமான பாதம் நமக்கு இப்ப சேவையாருது. பெருமாள் இந்த மலையில
இப்படி தன்னுடைய திருவடியை வைத்ததாக ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுறது. அப்படியே கச்சிதமாக அந்த பெருமானுடைய விரல்கள் அது அப்படியே நன்னா பதிஞ்சிருக்கு. இது இடது திருவடி. இதோ இது கட்டவரல். இந்த இடம் வந்து கட்டவரல். இது அப்புறம் ஒவ்வொரு வரல் இருக்குது. அது கொஞ்சம் பழமையானதுனால இந்த பள்ளங்கள் நமக்கு தெரிகிறதே தவிர மற்றபடி அந்த திருவடி வச்ச அடையாளம் அப்படியே ஸ்பஷ்டமாக தெரிகிறது பாருங்கள். ரொம்ப அற்புதமான விஷயம் நிசம்பனுடைய திருவடி இது. இந்த திருவடி ஸ்பரிசிச்சா நம்முடைய மொத்த பாபமும் போகணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த புஷ்கரணி பெருமானுடைய நித்திய புஷ்கரணி. இந்த புஷ்கரணிக்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டால், இது வற்றாத நீரூற்று. பெருமான் ஸ்ரீ நிசம்மன் வற்றாத கருணை உள்ளம் கொண்டவராக எப்படி பக்தர்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணுறானோ அந்த மாதிரி அவருடைய திருப்பாதம் பட்டதினாலே உண்டான இந்த தீர்த்தம் வற்றாத ஒரு ஜீவ புஷ்கரணியாக இருக்குது. ரொம்ப மகிமை வாய்ந்தது. இதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த மலை ஸ்தம்பாத்ரி, நாம் கீழேருந்து ஒரு 300 படி மேலே ஏறி வந்தோம் இல்லையா, ஸ்தம்பாத்ரி மேலே பெருமாள் இருக்கார். இதனுடைய ஆழம் என்னென்ன, 100 அடி மலைக்கு மேலே பெருமாள் சந்தி. இந்த தீர்த்த ஊற்று பூமியிலேருந்து உண்டாருது. ஆகையால் இந்த குளத்தினுடைய ஆழம் சுமார் 100 அடிகள் என்பதாக சொல்லப்படுறது. ரொம்ப பெருமாளுக்கு தினந்தோறும் இதுலேருந்து தான் திருமஞ்சனம் தீர்த்தம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான். இப்போ நாம் சேவிக்கிற இந்த சிலை இருக்கே, இது சாட்சாத் நிசம்மன். இன்னும் சொல்லணும்னா, நான் இப்போ நிசம்மன் மேலே தான் சாஞ்சிருக்கேன். இங்கே தான் நிசம்மன் இருக்க. முதல்ல பாரத்தை சேவித்தோம். இன்னும் பின்னாடி புஷ்கரணி இருக்குது. இப்போ நிசம்மனுடையதான திருமேனி முழுக்க இருக்கு இல்லையா. இந்த இடத்துல ஒரு சூக்ஷம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான. அதாவது ஒவ்வொரு அனுபவங்கள் நமக்கு உடைய மெயிற்சியிலிருக்க வைக்கிறது. நம்ம அர்ச்சகர் சுவாமி இதை பற்றி சொல்லும் பொழுது, இங்கே இந்த சிலையில் இந்த பாறையில் நடுவில் ஒரு ரந்திரம், ரந்திரம்னா ஓட்ட நாபி, மத்தியம நாபி, அதாவது பெருமானே மலையாக இருக்கிறதுனால பெருமானுடைய தொப்புள் கொப்புளாக அந்த நாபி சொல்லப்படுறது. இங்கே நடுவில் இருக்குது. இந்த புஷ்கரணிக்கு நடுவில் கொஞ்சம் உள்ளே நாம் இறங்கி போக முடியாது, அது போகலாம். அது சூக்ஷஸ்தானம். அந்த இடத்துல என்ன விசேஷம்னா, ரெண்டு பக்கம் நல்லா மழை பெய்யறது, மேலே அருவிகளாக ஜலம் கொட்டுறது, இந்த இடம் ஃபுல்லாக ஜலம் ரொம்பிடுறது. இப்போ நாம் நிற்கிற இடம் ஃபுல்லாக ஜலம் ரொம்பிடும். அப்படி தண்ணி மேலே வர 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 எங்கே அந்த நாபி இருக்கோ அது பரியந்தம் ஜலம் ரொம்பித்தனா, உடனே இதுக்கு உள்ள பின்பக்கம் கர்ப்பகிரகத்தில் ஸ்தம்பாத்ரி நிசம்மன் இருக்கானோ இல்லையோ, அந்த நிசம்மனுடைய சந்நிதியில் ஜலம் கசியும். இன்றும் வருடந்தோறும் அந்த ரெய்னி சீசனில் மழை காலத்தில் இந்த அதிசயம் அற்புதம் நடக்கிறது. பக்தர்கள் எல்லாரும் வந்து சேவித்து ஆனந்த பரவசர். இது பெரிய விசேஷம், நிசம்மனுடைய அனுகிரகம்தான். இப்பொழுது நாம் இன்னும் சற்றே மேலே சென்று அந்த நாபி சூத்திரம், நாபித்வாரத்தில் எவ்விதம் நீர் நிரம்பும், அந்த தீர்த்தம் உள்ளே கர்ப்பகிரகத்திற்குள்ளே எவ்விதம் பெருகும் என்பதையும் இன்னும் சற்றே மேலே சென்று பார்க்கலாம். நடப்பதற்கு சிரமமான வழிகள் தான். பெரும் கற்பாறுகள் ஆங்காங்கு சரிந்து கிடக்கின்றன. இருந்தாலும் மௌத்கல்யர் நமக்கு வழிகாட்டுகிறார். நிசம்மன் கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறார். என்ன குறை இருக்க முடியும்? வாருங்கள், அங்கும் செல்லலாம். இப்ப இந்த மலையினுடையதான அந்த எட்ஜில் நாம் நின்று இருக்கோம். இந்த இடம் மக்கள் அந்த புஷ்கரணி தெரிகிறது. அதனுடைய அந்த எட்ஜில் நின்றுருக்கோம். அதோ நேர பாருங்கள், அப்படியே நம்ம திரையில் பார்க்கலாம். அந்த இடத்துல ரெண்டு துவாரம் தெரிகிறதோ இல்லையோ, அந்த ரெண்டு துவாரம்தான், அதுதான் பகவானுடைய நாபி சூத்திரஸ்தானம் அப்படின்னு அர்ச்சகாலெலாம் சொல்கிறான். அதுதான் பெருமானுடைய நாபி. அதுக்கு நேர் பின்னாடி தான் ஸ்தம்பாத்ரி ஸ்ரீ நிசம்மன் குகையில் சேவை சாதிக்கிறான். இந்த வாட்டர் லெவல் அப்படியே மேலே ஏறித்தினான். மழை காலத்தில் அப்படியே மேலே ஏறித்தினான். அது வழியாக பெருமான் சன்னதிக்கு ஜலம் போகிறது. பகவானுடைய நாபிஸ்தானமாக இருக்கிறதுனால அதுலேருந்து தீர்த்தம் வெளிப்பக்கம் வருதுன்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுதான் எட்ஜு. இதுக்கப்புறம் கீழே தண்ணி தான். கொஞ்சம் அப்படி காரை எடுத்து வச்சா கூட கீழே நம்ம உள்ளே விழுந்து விடலாம். அதுபோல் ஒரு இடத்துல இருக்கும். ரெண்டு பக்கம் மலை அழகாக பழந்து பெருமானுடைய திருவடி வாரத்திலே அந்த புஷ்கரணி தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. 100 அடி ஆழம் உடையதாம் இந்த புஷ்கரணி. வற்றாத நீரூற்று. எந்த காலத்திலையும் இதில் தீர்த்தம் வற்றினதே கிடையாது அப்படின்னு இதை கொண்டாடுறா. ரொம்ப விசேஷமானது. சாட்சாத் பெருமான் சன்னதிக்கு பேக் சைடில் நம்ம இப்போ இருக்கோம். ஸ்தம்பாத்ரி ஸ்தம்படிம்பன் ஸ்ரீ நிசம்மன். ஸ்தம்பத்தில் பிறந்ததினாலே, கம்பத்தில் பிறந்ததினாலே கம்பன் என்று பெயர் பெற்றவன். வேதத்தில் கொண்டாடப்படும்
பெருமைகளினாலே வேதத்திலும் மகாபாரதத்திலும் மற்றுமுள்ள இதிகாச புராணங்களிலும் பிரசித்தரான மௌத்கல்ய மகரிஷி செய்த தவத்தின் பயனாய் ஆவிர்பவித்தவன். அது தவிர விகனசாச்சாரியராம் விகனச முனிவரும் இங்கே பெருமானுடைய சன்னிதானத்தில் மங்களஸ்வரூபனான கல்யாண நரசிம்மசுவாமியை சேவித்து கொண்டு தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். நரசிம்ம பீஜாட்சரங்களுக்கு ஒப்ப 32 தூண்கள் அமைந்திருக்கின்றன. அற்புதமான துவஜஸ்தம்பம் ஒரே கல்லால், 32 அடி அமைந்த ஒரே கல்லால் துவஜஸ்தம்பமும் அமைந்திருக்கிறது. இந்த மலையைச் சுற்றி ஒரு மாபெரும் சர்ப்பம் காவல் காத்து கொண்டிருப்பதாகவும் அந்த சர்ப்பம் வசிக்கக்கூடிய புற்று பகவான் ஸ்ரீ நரசிம்மனுடைய சன்னிதானத்திற்கு அருகிலேயே இங்கேயே அமைந்திருக்கிறது என்பதாகவும் காண்பிக்கிறார்கள். இங்கே இந்த புற்றை இப்பொழுது பார்க்கிறோம். மக்கள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் ஸ்ரீ நரசிம்மனை சேவிப்பதற்கு அந்த சர்ப்பம், ஆதிசேஷ ரூபனான அந்த சர்ப்பம் தானாக வந்து அமைதியாக பெருமானை பிரதட்சிணம் செய்துவிட்டு எவரையும் ஒன்றும் செய்யாமல் மறுபடியும் புற்றுக்குள்ளே வந்து மறைந்து விடுமாம். இந்த ஆச்சரியத்தை இப்பொழுதும் காண்பவர்கள், கண்டு கொண்டிருப்பவர்கள் நம்மிடத்தில் விழிகள் விரிய தெரிவிக்கின்றார்கள். ஸ்ரீ நரசிம்மனுடைய அந்த குகையே ஆதிசேஷன் போன்றுதான் அமைந்திருக்கிறது. மௌத்கல்ய மகரிஷியின் தபோவனத்தில் ஸ்ரீ நரசிம்மனை நாம் சேவித்து அவரிடமிருந்து விடைகொள்கிறோம்.